ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுவும் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நான் ரவை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன். இதை நான் நல்லா வறுத்து, நிறம் வந்து மாறக்கூடாது, நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் நல்லா சூடானாலே போதும், நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரவையை நல்லா வறுத்தாச்சு. இதை நான் ஒரு வேறொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சமையலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா சூடான பிறகு இது கூட கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நான் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாவை வத்தல்னு சொல்லுவோம், அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் நல்லா பொரிஞ்சோன்னு வத்தலை சேர்த்துக்கோங்க. வத்தல் நல்லா பொரிஞ்சோன்னே அதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து ரவை எடுத்துருக்கோம், அதனால 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வச்சுருக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க முன்னாடி நம்ம உருளைக்கிழங்கை வந்து தோல் உரிச்சிட்டு வச்சுக்கலாம். இதை வந்து நான் நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக தோல் உரிக்கிறதுக்கு வரும். இப்போ இதை நான் தோலை நல்லா உரித்து வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு நல்லா தண்ணி கொதிச்சு வந்துட்டு இது கூட வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணிவிட்டு ரவை நல்லா வெந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ரவை வந்து நல்லாவே தண்ணி உறிஞ்சும், டக்குன்னு வந்து தண்ணியை உறிஞ்சிரும். இந்த 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியே அளவே போதும். இந்த அளவு தண்ணி நல்லா உறிஞ்சி நல்லா ட்ரையாக சப்பாத்தி மாவு பிணைவுலாம் அந்த அளவுக்கு பதத்தில் வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு இது வந்து வேகிறதுக்கு முன்னாடியே தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சிரும், அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இந்த பதம் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் சூடாகின பிறகு இது கூட நான் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து போட்டு நல்லா பினைஞ்சி எடுத்துக்கிறேன். நம்ம சப்பாத்தி மாவு பினைவோம்ல அந்த அளவுக்கு அந்த பதத்தில் நல்லா பினைஞ்சி எடுத்துக்கோங்க. இது பிணையிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு பிணைங்க, நல்லா பிணையிறதுக்கு வரும். நல்லா அந்த உருளைக்கிழங்கை வந்து மசித்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டேன். இதிலேருந்து ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்து நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். உருட்டி எடுத்துகிட்டு கையில் வச்சு நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேஃபில் வரும். இந்த பாருங்கள், இப்படி தான் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்து ரவுண்ட் ஷேஃபில் வந்திருக்கு. இதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன மூடியை வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க மாவு வந்து தனியாக வந்துடும். அதை மட்டும் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வரலட்டா நான் இன்னொரு மெத்தட் செய்கிறேன், அந்த மெத்தடில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு செய்ய வரல அப்படின்னா இதை வந்து நீங்கள் அதே மாதிரி செஞ்சு நடுவில் வந்து நம்ம உளுந்த வடைக்கு ஓட்டை போடுவோம்ல அந்த மாதிரி மட்டும் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. நான் என்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா மாவுமே எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் வந்து கொஞ்சோண்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க இதை வந்து இந்த ஆயிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இதை ஈவினிங் டீ கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதில் மெயினானது என்னதுன்னா கரிஞ்சிடக்கூடாது, அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சு எடுத்துக்கோங்க. கரிஞ்சிடாமல் பரட்டி பரட்டி விட்டு திருப்பி திருப்பி போட்டு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து ரவையும் நல்லா வெந்து வந்திருக்கு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு, அதனால் இது வந்து லைட்டாக நேரம் மாறுற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வேகணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நேரம் மட்டும் மாறினாலே போதும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதை இப்போ நான் திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன்.
கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போடுங்க, அல்லது உடஞ்சிரும். உடையாத அளவுக்கு நல்லா பார்த்து திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இதை நான் வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே எல்லா மாவையும் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கத ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது எனக்கு சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.